காலை வணக்கம் நண்பர்களே. இப்போ வந்து ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வாழும் மனிதர்களுக்கும் தனக்கு பின்னால் ஒரு வாரிசு வேண்டும் என்ற எண்ணம் எப்போவுமே இருக்கும். அது உங்களுக்கு இருக்கலாம், உங்களுடைய பெற்றோர்கள் இருக்கலாம், உங்களுடைய மூத்த பெற்றோர்கள், தாத்தா கொல்லு தாத்தா இவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு தம்பல நமக்கு பின்னாடி ஒரு வாரிசு இருக்கணும் ஒரு ஆசைகள் இருக்க தான் செய்யும். ஸோ அது வந்து குழந்தை பெறுவதன் மூலமாக நமக்கு கிடைக்கிறது என்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது சம்பந்தமாக சட்டங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு என்ன சட்டம் அப்படின்னு சொன்னால், குழந்தை வயிற்றில் இருக்கிற வரைக்கும் அதுக்கு எந்த சட்டமான உரிமைகளும் கிடையாது. இந்தியன் சக்சஷன் ஆக்டில் வந்து இந்த வாரிசுகளை பற்றி சொல்லும்போது உயில் எழுதி வைப்பாங்கள்ல, அப்போ வந்து இந்த குழந்தைங்க வந்து எனக்கு பிறக்க போகிற பேர குழந்தைங்களுக்கு சொத்து சேரும் அப்படின்னு எழுதி வைக்கும்போது கூட அது வந்து அவங்களுக்கு அந்த குழந்தை பிறந்த பிறகு தான் அந்த சொத்து வந்து அவங்களுக்கு சேராது. சரி, அது எப்போ பிறக்கும், அதுக்கான வாய்ப்புகள் இருக்கானே, அதுக்கு அந்த நேரங்களை தள்ளி போடலாமா அப்படின்றது வந்து ஒரு சட்ட பிரச்சனையாக இந்தியன் சக்சஷன் ஆக்டில் சொல்லப்பட்டிருக்கு. இந்து சக்சஷன் ஆக்ட்லேயும் அப்படி தான், பிறந்த குழந்தைங்களுக்கு தான் அந்த உரிமைகள் இருக்கு. இது ஒரு முக்கியமான விஷயங்கள். இது இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா, இந்த வயிற்றில் இருக்கிற குழந்தை வயிற்றுலேயே இறந்து பிறந்தால் அது ஒரு வாரிசு சட்டம், வாரிசு பாகம் பிரியும். அது வந்து பிறந்து இறந்துச்சுன்னா அது ஒரு வாரிசு சட்டம் பிரிவதற்கான வாய்ப்பு. இதெல்லாம் என்ன சட்டத்தில் சொல்லுது அப்படின்னு கேட்பீங்க. இது வந்து ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட்லேயும் சொல்லுது, இந்து சக்சஷன் ஆக்ட்லேயும் சொல்லுது. இப்போ ஒரு வயதானவன் வந்து, சாரி, ஒரு அம்மாவும் குழந்தையும் இருக்குது, ரோடு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுறாங்க, ரெண்டு பேரும் எப்போ யார் முதல்ல இறந்தாங்கன்னு கண்டுபிடிக்க முடியலன்னா, சட்டம் என்ன சொல்லுதுன்னா, வயதாக யார் இருக்கா அவங்க முதலில் இருந்ததாக கருத வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த சட்டங்கள் எல்லாம் வச்சு நீங்கள் பார்க்கும்போது என்ன வருதுன்னா, இந்த குழந்தை வயிற்றில் இருக்கும்போது என்ன நிலைமை அப்படின்றதுலாம் ஒரு விஷயங்கள். ஸோ இதெல்லாம் ஒரு பொது அறிவாங்க. ஆனால் அந்த வருந்தத்தக்க விஷயங்கள், மனதை இருக்குகின்ற, ரத்தத்தை உரைய வைக்கின்ற, அடிமனத்தில் இருக்கின்ற அந்த ஆத்திரங்கள் பொங்கி நம்மளை குற்றங்கள் செய்ய தூண்டுகின்ற, அடிக்கடி பத்திரிகையில் வருகிற செய்திகள் என்னென்னா, குழந்தைகள் கூட்டு கற்பழிப்பு அழிப்பது, சின்ன சின்ன குழந்தைகளை வந்து கற்பழித்து கொலை செய்து விடுவது, இந்த கோரத்தாண்டவும் உலகெங்கும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்தியாவில் அதிகமாக கேட்பாரற்று கிடக்கின்ற சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், கூலி வேலை செய்கிற தொழிலாளர்கள், சாலை ஓரத்தில் படுத்து கொண்டிருக்கிறவர்கள் வந்து நடந்து கொள்கிறது, அது வந்து இந்த நிகழ்வுகளுக்கு வந்து ஒரு ஆத்திரங்கள் மனிதனுக்கு ஏற்படுத்து இல்லையா. இதனால் வந்து சில விஷயம், சரி அதை வந்து பரவாயில்ல விடுங்க. இப்போ இது சம்பந்தமான ஒரு சட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்படி அந்த கூட்டு கற்பழிப்பு மூலமாகவோ இல்லை கற்பழிப்பு மூலமாகவோ குழந்தை வந்து வயிற்றில் தங்கிவிட்டால், அந்த குழந்தையை எப்படி வெளியே, அதாவது என்ன சொல்கிறார், குழந்தைய வந்து டெர்மினேட் அந்த கருக்கலைப்பு செய்வதற்கான சட்டங்கள் என்ன சொல்கிறதுன்றது சம்பந்தமாக ஒரு தீர்ப்பு இருக்குது. இது நாங்கள் ஏன் தெரிஞ்சுக்கணும்னா, கண்டிப்பாக அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் நீங்கள் தவிர்த்து வாழ முடியாது. இளம் வழக்கறிஞர்களாக இருந்தாலும் சரி, 40 வயசு 30 வயசு இருக்கிற வழக்கறிஞர்களாக இருந்தாலும் சரி, ஒரு காலகட்டத்திற்கு பிறகு, ஒரு நீங்கள் ஒரு 60-70 வயசான பிறகு இந்த தகவல்கள் உங்களுக்கு கட்டாயம் உங்களுக்கு உதவும். உங்களுக்கு கடவுள் அருளால் வந்து உங்களுக்கு அப்படிப்பட்ட நிகழ்வுகள் யாரும் உங்களை சாதனங்களும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் ஏற்படக்கூடாது, எல்லாம் வல்ல இறைவன்னு நான் வேண்டிக்கிறேன், அது வேறு விஷயம். ஆனாலும் உங்கள் நீங்கள் வழக்கறிஞராக இருக்கிறதுனால இந்த தகவல்கள் வந்து எப்படியாவது உங்கள்கிட்ட வந்தாலோ, இல்லை இது வந்து குற்றவியல் வழக்கறிஞர்களிடம் வழக்கூடிய வழக்குகள் தான், என் குழந்தை வந்து இந்த மாதிரி கருவுற்றுருக்கு, இதை வந்து நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போனால் பெர்மிஷன் வாங்கிட்டு சொல்கிறாங்கன்னா ஹைகோர்ட்டில் ரிட்டு போடுறது, இந்த மெடிக்கல் போர்டில் போய் ஆர்கியூ பண்ணுறது, இதுக்கான பல விவரங்கள் வந்து இந்த வழக்குகளில் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளணுன்றது கட்டாயம். நீங்கள் என்ன காலையில் இதெல்லாம் கொண்டு வரனாலும் பரவாயில்ல, ஆனால் இது வந்து இந்த இது போடுறாங்கல்ல வேக்சினேஷன் மாதிரி தான்,
இதுக்கு நீங்கள் கட்டாயம் மனதில் இருத்தி வைத்து கொள்ளக்கூடிய வேண்டிய தீர்ப்பு என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஏஆர் வந்து இந்த தீர்ப்பு வந்து 2022 உத்தரகாண்ட் பக்கம் 33 எக்ஸ் மைனர் வேர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரா, ஏன்னா அந்த மைனர் பேர்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்கல்ல, அதனால் இதில் வந்து அந்த பொண்ணு வந்து 28 வாரம் 5 நாட்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது. அந்த குழந்தை பிறந்தால் அது அந்த பல்வேறு உடல் குறைபாடுகளுடனும் மனக்குறைபாடுகளுடன் பிறக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால அந்த குழந்தையினுடைய அப்பா, அந்த குழந்தை மைனர் அவங்க அப்பா வந்து இல்லை இதனால் என் குழந்தைகளுடைய மனநிலை பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறதுனால இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தீர்ப்பில் ஆர்டிக்கல் 21 மனிதனுடைய வாழும் உரிமை வந்து வெறும் வாழும் உரிமை இல்லை, அவன் சமுதாயத்தில் நல்ல நிலையோட நன்மதிப்போடு வாழும், டிக்னிட்டியோடு வாழணும், அதுதான் வாழும் உரிமை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனால இந்த பொண்ணு வந்து இந்த குழந்தையை ஈன்றெடுத்தால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழக்கூடிய வாய்ப்பு இல்லை, அதனால் அவளுக்கு அந்த அடிப்படை உரிமை ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதனால் வந்து அந்த குழந்தைக்கு வந்து கருக்கலை செய்வதற்கு அனுமதி வழங்கியிருக்கு. இதில் வந்து இந்த தீர்ப்பு வந்து பாரா 13 Section 3 ஆஃப் தி மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி ஆக்டை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்புறம் பாரா 13 சொல்லியிருக்காங்க மெடிக்கல் போர்டில் யார் யாரெல்லாம் வந்து உறுப்பினர்களாக இருக்குன்னா, கினோக்காலஜிஸ்ட்டு, பீடியாட்ரிஷியன், ரேடியாலஜிஸ்ட், சீரியாலஜிஸ்ட், அதாவது பிரசவ மருத்துவரும் பிரசவத்துக்கு பின்னர் ஏற்படுகிற எல்லா கவனிப்புக்கான மருத்துவர், அப்புறம் இந்த பரிசோதனை செய்கிறவர்கள் அந்த ரேடியாலஜி இவங்கெல்லாம் வந்து அதில் உறுப்பு அவங்க தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேஸில் வந்து சுச்சிதா ஸ்ரீவாஸ்தவ் வர்சஸ் சண்டிகார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் 2009 9th SEC 1 ஏஆர் 2010 SC 235 என்ற வழக்கை ஒட்டி இல்லை நீங்கள் வந்து இந்த டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி குழந்தைக்கு கொடுத்து தான் ஆகணும்னு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. இது ரொம்ப முக்கியமாச்சா, இதுக்கப்புறம் அவன் மறுபடியும் உங்களை விடுற மாதிரி இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த குழந்தைகள் வந்து கருவில் இருக்கும்போது என்னென்னலாம் ப்ராப்ளம் வரும்ன்ற ஒரு பல விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். மறுபடியும் நான் சொல்கிறேன், இது எதுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும், நீங்கள் அடுத்தவர்களுக்கு உதவுறதுக்காக தான் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் நீங்கள் வச்சுங்க, இது என்னுடைய கருத்தாக வச்சுங்க. நம்ம வந்து வழக்கறிஞர்கள் நம்மிடம் வருகிற பல்வேறு பிரச்சனைகளை வந்து நம்ம இன்வால்மெண்ட்டோடு பண்ணக்கூடாது. சினிமா பார்க்குறோம், அதில் அந்த படம் முடிகிற வரைக்கும் ஒரு மாதிரி ஆஹா இப்படி இருக்குது, அவன் என்ன அப்படி பண்ணிட்டான், அவனை இதுக்கு ஒரு முடிவு, ஒரு இன்வால்மெண்ட் வரும், படம் நல்லா இருந்தா. அது படம் முடித்தவுடனே நம்ம அதை மறந்துடுவோம் இல்லையா, வேறு மறுபடியும் அதில் இருக்கிற சில எல்லாமே நம்ம வந்து அந்த சினிமாவில் பேச மாட்டோம், பாட்டு நல்லாதான் பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறோம். அந்த மாதிரி நம்மக்கிட்ட வருகிற பிரச்சனைகளில் வருகிற பிரச்சனைகளுக்கு வந்து அதனுடைய என்ன எதுன்றது தன்மைகளை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை மறந்துடுங்க. அதுலேயே இப்படி இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற சில பிரச்சனைகளோடு ஒப்பிட்டு பார்த்து வாழ்வது சரியான வாழ்வு முறை அல்ல, அது மன அளவை பாதிக்கும். சரி, என்னென்னாலும் பாருங்கள், இந்த வார்ஃபரின் எம்ப்ரையோபதி அப்படின்னு ஒரு சிம்டம் இருக்கான், எட்வர்டு சிண்ட்ரோம், ட்ரைசோமி 18 பேர், அது என்னென்னா குரோமோசோமல் டிசார்டராக, நான் ஆசிபைடு நாசல் போன், மூக்கில் இருக்கிற எலும்பு வளராமை, பைலேட்ரல் பை எலக்ட்ராசிசிஸு, மைக்ரோ செப்பலி அப்படின்ற ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. இதனுடைய முழு விவரம் வந்து நான் தமிழில் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அது எடுத்து தனியாக அது டீட்டெயில் பண்ணும்போது சொல்கிறேன். ஒரு அடிப்படையான விஷயங்கள், இந்த கேஸுக்கெல்லாம் இப்போ ரீசண்டாக டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி கொடுத்துருக்காங்க, அதனால தான் அதை சொன்ன. கடைசியாக ஒரு கேஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது குழந்தையும் நல்லா இருக்குது, கருவம் நல்லா இருக்கு, இருந்தால் கூட இல்லை அது வந்து கற்பழிக்கப்பட்ட குழந்தை, இந்த குழந்தையோட என் பெண்ணு வந்து சமுதாயத்தில் முறையாக வாழ முடியாதுன்னு
அவங்க அப்பா போட்ட மனு ஏற்றுக்கொண்டு அவருக்கு வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நமக்கு அடிப்படையான வழக்குகள் தான் டெர்மினேஷன். இப்போ இது இது எல்லா வார்த்தையிலையும் எப்படி நீங்கள் கவனம் செலுத்துறீங்கன்னு கேட்குறீங்களா? நான் வந்து இப்போ அவ்வப்போது ஏதாவது ஒரு டிப்ளமா கோர்ஸ் படிச்சுக்கிட்டே இருந்தேன். இது வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இன் மெடிக்கல் அண்ட் எத்திக்ஸ்னு ஒரு 2 இயர்ஸ் கோர்ஸ். நான் நம்ம ஒரு நீதி அரசர் ஒருத்தர் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார். அவர் வேறு கோர்ஸ் படித்தார். பெங்களூர் யூனிவர்சிட்டியில் நல்சா யூனிவர்சிட்டி பெங்களூரில் போய் படித்தோம். இப்படி அது என்னென்னா கொஞ்ச நாள் அங்கே ப்ராக்டிக்கல் கிளாஸ் நடக்கும், மற்றெல்லாம் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸு நல்லா அதெல்லாம். அதனால் இது எப்படி ஒரு இன்வால்மெண்ட்டோட சரி வந்தோம் போகணும்னு இருக்கக்கூடாது, எதையாவது சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நாலேஜை கேதர் பண்ணி கற்றுக்கிறது தான். சரி, காலை வணக்கம், நன்றி, வணக்கம்.